ஐக்கிய அரபு எமிரேட் மற்றும் ஓமான் நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 24 திகதி 10 2020 ஆண்டு. ஓமானில் வைரஸ் பரவலினால் அக்டோபர் 9 திகதி முதல் இரவு நேர ஊரடங்கு மற்றும் கடற்கரை செல்ல நாள் முழுவதும் தடையென்று அறிவிக்கப்பட்ட நடைமுறைப்படுத்தப்பட்டது. தற்பொழுது இரவு நேர ஊரடங்கானது அக்டோபர் 24 சனிக்கிழமை முதல் விலக்கிக் கொள்ளப்பட நிலையில் நாள் முழுவதும் கடற்கரைகளில் கூடுவது தடையானதும் மறு அறிவிப்பு வரும் வரை நீடிக்கும் என்று வைரஸ் தடுப்பின் உச்சக்குழு அறிவித்துள்ளது. துபாயில் ஈமான் கலாச்சார மையம் சார்பில் நடந்த இரத்ததான முகாம். துபாயில் ஈமான் கலாச்சார மையம் சார்பில் இரத்ததான முகாம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. சலாவுதீன் மெட்ரோ ரயில் நிலையம் அருகிலுள்ள அஸ்கான் இல்லப்பகுதியில் இந்த இரத்ததான முகாம் குருதிக்கொடை வழங்கினார்கள். பங்கு பற்றின ஒவ்வொருவருக்கும் ஈமான் கலாச்சார மையம் சார்ந்ததல் சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். சார்ஜாவில் வசிக்கும் முதியவர்களுக்கு வீடுகளுக்கு சென்று இலவச தடுப்பூசிகள். துபாய் சார்ஜா இடையே பேருந்து சேவைகளுக்கான பிரத்யேக புதிய வழித்தடம் 15 பயண நேரம் குறையும் என்றும் ஆர்டிஏ தகவல். துபாயில் அக்டோபர் 25 திகதி ஞாயிற்றுக்கிழமை முதல் துபாய் சார்ஜாவுக்கு இடையே பேருந்து செல்வதற்கான புதிய பாதை திறக்கப்படும். சுற்றுலா விசிட் விசாவில் துபாய் வர 5 மட்டும் கட்டுப்பாடா, அதிகாரிகள் விளக்கம். இந்தியா பாகிஸ்தான் உட்பட 5 விசிட் மற்றும் சுற்றுலா விசாவில்கள் துபாய் வரும் பயணிகளுக்கு நுழைவு விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக கடந்த சில முன்களுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டது. துபாய் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த அதிகாரி ஒருவர் துபாய் சுற்றுலா விசாவில் வந்த பயணிகளால் தங்களின் வாழ்வாதாரத்துக்காக பணம் செலுத்துவதற்கான வழி அவர்களிடம் இல்லை என்று வருகை முனையத்தில் இமிக்ரேஷன் அதிகாரிகளால் நடத்தப்பட்ட முழுமையான விசாரணைகளில் கண்டறியப்பட்ட பின்னரே அந்த பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஐக்கிய அரபு எமிரேட்டில் கடந்த 24 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டது. துபாயில் அக்டோபர் 26 திகதி முதல் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக ஸ்கூட்டர் சேவை துவங்க இருக்கின்றது. ஆர்டிஏ புதிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது. நவம்பர் 3 திகதி ஒரே நேரத்தில் அமீரக கொடியை ஏற்றலாம், வாருங்கள். ஷேக் முகமது அழைப்பு. ஓமான் ஏர்வேஸ் ஆனது 2 துருக்கிக்கும் மஸ்கட்டுக்கும் இடையில் விசேட விமான போக்குவரத்தை ஒழுங்கமைத்திருக்கின்றார்கள். நன்றி. மீண்டும் இனிமரும் ஓமான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட் பற்றிய தகவலொன்றில் உங்களை சந்திப்போம்.